தப்புமே இல்லை, வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லவும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டே கடந்த 2018 யார் வேணாலும் போகலாம், ஜெண்டர் பயாஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் எதுக்கு இந்த ஒரு பாட்டு மூலமாக என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு புரியாமல் தான் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த ஐ எம் சாரி ஐயப்பா இந்த பாட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆகி பெரிய பிரச்சனையாகி சர்ச்சையாகி இப்போ கேஸாக மாறி இருக்குது. சிவசேனா கட்சியினர் இந்த பாட்டை பாடினவங்க மேலேயும் அதே மாதிரி நீலம் ப்ரொடக்ஷனான பா ரஞ்சித் மேலேயும் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இந்த ஒரு கேஸ் எந்த அடிப்படையில் போட்டிருக்காங்கன்னா, மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதே மாதிரி கடவுளை கேலி செய்யும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸை போட்டு இருக்காங்க. இந்த பாட்டோட லிரிக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் இருக்குல்ல, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தப்பாப்பா, எதுக்கு தீட்டெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல்லாமே ஃபெமினிசம் தான் பேசப்பட்டிருக்கு. சிங்கிளா கமிட்டடா எல்லாம் நான் எடுக்கிற முடிவுல தான். இந்த பாட்டை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ரெண்டு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பாட்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. லைக் இப்போ இந்த பாட்டு விமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசக்கூடிய ஒரு பாட்டா இருந்தா அந்த ஒரு ஸ்டாண்ட் இருந்திருக்கலாம், ஃபெமினிசம் பேசக்கூடியது, ஏன் லைஃப் என்னோட உரிமை, என்னோட இஷ்டம், என்னோட ட்ரெஸ் என்னோட உரிமை, நான் சூஸ் பண்ற லைஃப் என்னோட உரிமை, நான் சூஸ் பண்ற கணவன் என்னோட உரிமை அப்படின்னு பேசுறதா இருந்தா ஒன்னு அந்த ஸ்டாண்ட்லயே நின்றுதா பெட்டரா இருந்திருக்கும். அப்படி இல்லை, கல்ச்சுரலாக ரிலீஜியஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நான் கை வைக்கிறேன் அப்படின்னு வந்தால் காமனாக அது இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். சரி, இந்த ஒரு பாட்டில் எல்லா ஸ்டீரியோடைப்ஸையுமே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது அப்படின்னே நம்ம வச்சுக்கிட்டாலும் அது கூட பயாஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்போ கல்ச்சுரலாக ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டியில் கல்ச்சுரலாக ஒரு சில ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மதத்தில் இருக்குது, ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல்கிட்டையுமே இருக்குது. ஸோ க்வெஸ்சன் பண்ணுறதா இருந்தால் காமனாக க்வெஸ்சன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறேன், நான் பகுத்தறிவோடு நடந்துக்கிறேன் அப்படின்னு பேசக்கூடியவங்க ஏன் இவ்வளவு நேரோ மைண்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா கேள்வி கேட்குறவங்க, ஒரு விஷயத்தை ரிவ்யூ பண்ணுறவங்க, இல்லை ஒரு விஷயம் இது தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ப்ராட் மைண்டாக இருக்கணும். அதுக்கான காரணம் என்ன, எதுக்கு அப்போ அப்படி சொன்னாங்க, இப்போ அந்த ரூல்ஸ் தான் மாறிடுச்சு, இப்போ நம்ம இதை பேச வேண்டிய அவசியம் என்ன, இப்படி எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை இல்லை இது தப்பு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அதை வரவேற்க தான் செய்வாங்க. அதை ஒரு சில பேர் அப்பவும் எதிர்ப்பாங்க, அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறதில்லை. பட் ஒரு விஷயம் கரெக்டாக கிளியராக அவங்க வந்து பேசுகிறாங்கன்னா அதை மேக்ஸிமம் எல்லாரும் வரவேற்க தான் செய்வாங்க. ஆனால் இந்த பாட்டு நிறைய பேருக்கு ஒத்து போகாததுக்கு காரணம் என்னென்னா, 2019 ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக இந்த மாலை போடுற சீசன் வர நேரம் பார்த்து இந்த பாட்டை வந்துட்டு அந்த இசைவாணி அவர்களை வச்சு பாட வைக்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்தாங்க, பிக் பாஸ் மூலமா ஃபேமஸ் ஆன ஒருத்தங்க. இவங்க இந்த பாட்டு பாடுறது எல்லாமே ஓகே தான், ஆனா இந்த பாட்டில் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு லைன்ல ஒரு விஷயம் கேட்டிருக்காங்கல்ல, ஐ எம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா தீட்டாப்பா இல்ல தப்பாப்பா அப்படின்னு கேட்கிறாங்கல்ல, இதை வந்துட்டு ஒரு 10 வருஷமோ இல்ல ஒரு 15 வருஷத்துக்கும் முன்னாடியோ அவங்க கேட்டு ஒரு பாட்டு எழுதியிருந்தா அப்பவும் இது சர்ச்சை ஆகியிருக்கும். பட் ஆனா அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ரூல் இருந்துச்சு, பெண்கள் யாருமே அலவுட் கிடையாது, யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு. ஸோ 2018 அந்த ரூல் எல்லாம் மாத்தியாச்சு, யாருனாலும் போகலான்னு. அதை 2019 மறுபடியும் எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஓகே, ஈவன் தோ ரூல்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணாலும் இன்னுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலியில் விட மாட்டேங்கிறாங்கன்னா அது ஒரு ஃபேமிலி இஷ்யூ, அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது, அதை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது அவங்க தான் பேசி அதை சரி பண்ணணுமே தவிர, ஓவராலாக வந்துட்டு ஐயப்பன் கோவில்லையே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாடுறது ரொம்பவே பயாஸ்டாக இருக்குது. ஏன்னா ஐயப்பன் கோவிலில் எல்லா ஐயப்பன் கோவில்லையுமே வந்துட்டு விட தான் செய்கிறாங்க, பர்டிகுலராக சபரிமலையில் மட்டும்தான் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க, அதுவுமே இப்போ அப்படி கிடையாது. அண்ட் அப்படி நம்ம பார்த்தோன்னா, ஏன் பெண்களை நீங்கள் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்குறதை தாண்டி ஒரு சில கோவில்களில் ஆண்களை அலோவ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கோவில்களுமே இருக்குது. ஸோ முதல்ல ஒரு விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எந்த அடிப்படையில் எந்த நம்பிக்கையில் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பேசினா பெட்டராக இருக்கும். அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா, இப்போது சபரிமலை சீசன் வந்துருச்சு, எல்லா பெண்களுமே நான் கோவிலுக்கு போவேன், சபரிமலை கோவிலுக்கு போயே தீர்வேன் அப்படியெல்லாம் சொல்கிறது கிடையாது. நிறைய ஃபேமிலியில் அந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கைகளை ரெஸ்பெக்ட் பண்ணி மாலை போடாமல் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய் ப்ராப்பராக விரதம் இருக்கிறவங்க அப்படியும் இருக்கிறவங்க இருக்க தான் இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்துட்டு க்வெஸ்டின் பண்ணவோ இல்லை நான் போவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கவோ பண்ணுறது கிடையாது. அதே நேரத்தில் நம்ம இன்னொரு பக்கம் இந்த கோவில் சைடு போகிறது கிடையாது அவங்க, அதே மாதிரி ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு
வரது வருது போகிற ஆளும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க எதுக்கு தேவையே இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறதுமே எனக்கு புரியல. இப்போ நீங்கள் போக போகிற ஒருத்தங்க உண்மையிலேயே நம்பிக்கை இருக்குது, பக்தி இருக்குது, ஆனால் என்னை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தால் தாராளமாக பேசலாம், கேள்வி கேட்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. அப்படி கேட்டு ஒரு சில பேர் போயிருக்காங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் வந்ததுக்கப்புறமுமே இன்னுமே பெரும்பாலான பெண்கள் யாருமே போகிறது கிடையாது. ஐ மீன் நம்பிக்கை இருக்கிறவங்க யாருமே போகிறது கிடையாது. வீம்புக்குன்னு ஒரு சிலர் போகிறவங்களும் இருக்காங்க, அதை தாண்டி எனக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு விருப்பத்தின் பேரில் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருக்கே தவிர, போகாத ஒருத்தங்க ஏன் நீ அலோவ் பண்ணல அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல அது காட்டுக்குள்ள இருந்த ஒரு கோவில்ங்கிறதுனால அலோவ் பண்ணாம இருந்தாங்க, சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அலோவ் பண்ணாம இருந்தாங்க. பட் லேட்டரா அது ஸ்டீரியோடைப்ஸ் ஆக்குனாங்க, யாரும் அதை இல்லைன்னு சொல்லல. பட் இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு. விருப்பம் இருக்கிறவங்க போகலாம், போகாமலும் இருக்கலாம், அவங்க அவங்களோட நம்பிக்கையை பொறுத்தது அப்படின்னு மாறியாச்சு. ஸோ இப்போ வந்து இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையவே கிடையாது. மேபி நார்மலா ஒரு விமன் எம்பவர்மெண்ட் பாட்டு பாடினா ட்ரெண்ட் ஆகாதோன்னு சொல்லிட்டு ஒரு ஹூக் பாயிண்டா இதை வச்சா ட்ரெண்ட் ஆகும், அப்படியாவது நாலு பேர் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இதை பண்ணாங்களான்னு தெரியல. பட் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அண்ட் ஒருத்தங்க ஒரு விஷயத்தை, அதுவும் மக்கள்கிட்ட மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காகவும், சொசைட்டியில் ஒரு சேஞ்சை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க பாடக்கூடிய ஒரு பாடலாக இருந்துச்சுன்னா அது காமனாக இருக்கணும். அவங்க பாடல்னு இல்லை, அவங்க பேசுறதா எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு அது கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக இருக்கணும். நேரோ மைண்டடாக ஒன்றையே போட்டு இதில் மட்டும்தான் குறை, இதில் மட்டும்தான் பிரச்சனை, இவங்க மட்டும்தான் மூட நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே ஏற்றுக்க முடியாது.